தம்பி பாலாஜிஹாசன் இப்ப பேசினதுல எனக்கே சில இதுல பயம் வந்துருச்சு. ஐயோ செவ்வாபுதன் சேர்ந்திருந்தா இப்படித்தானா? இதையும் நான் வழக்கமா மறுப்பேன். தம்பியும் சில பொதுவான விஷயங்களை பேசுறார். இந்த பொதுவான விஷயங்களை தாண்டி என்னைக்கு வர்றீங்களோ அன்னைக்குதான் உங்களுடைய ஞான கண் விழிக்கும். உங்களுக்காக சில விஷயங்களை ஆழமா நுணுக்கமா பேசலாம். நம்ம எல்லாருமே கொடுத்து வைத்தவர்களை போல, கொடுத்து வைத்தவர்களை நான் பறந்துபட்ட ஒன்றை ஒன்று சாராத கிரகங்கள் இருக்கின்ற கிரக மாளிகை யோகம் போல, ஸ்பைரல் கலெக்சி போலன்னு பேசுவேன். ஸ்பைரல் கலெக்சி மாதிரி அப்படியே கிரகங்கள் ஒன்றை ஒன்று சாராமல் அடுக்கடுக்காக, அதாவது 12 பாவகத்தில் 9 பாவகத்தில் வரிசையாகவே கிரகங்கள் இருக்கும். அவங்கெல்லாம் புத்திசாலிகள், பாக்கியவான்கள், லக்னத்தின் அடிப்படையில் மிகப்பெரிய கொடுப்பினையை அனுபவிக்கிறார்கள். நம்மை போன்ற சாதாரணமானவர்களுக்கு 2-3 கிரகம் சேர்ந்திருக்கு, 3-4 கிரகம் சேர்ந்திருக்குல்ல. எனக்கு சூரியன் புதன் சுக்கிரன் சேர்க்க, குருராக சேர்க்க, அப்போ 5 கிரகம் 2 வீட்டில் உட்காந்துருச்சு. அப்போ யாரோ ஒருவருக்கு, சமீபத்தில் கூட ஒரு அரசியல்வாதியுடைய ஜாதகம் போட்டிருக்கிறேன், எதிர்கால மந்திரி எதிர்கால முதல்வர்னு அடித்து சொல்கிறேன், அவருக்கு மட்டும் ஏன் பார்த்தா எல்லா கிரகமும் அப்படியே தனித்தனியாக இருக்குது. அப்போ அவர் கொடுத்து வைத்தவராக இருக்கிறார். அப்போ கொடுத்து வைத்தவர்கள் மட்டும் தனித்தனி கிரகத்தை கொண்டிருக்கையில், நம்மை போன்ற எளிமையானவர்கள், நம்மை போன்ற நடுத்தரவாதிகள் கிரகங்கள் சேர்க்க அமைப்பில் இருக்கும்போது, பாலாஜி பேசுனதை பார்த்தோன்னா எனக்கே பயமாச்சு. செவ்வாபுதன் சேர்ந்தவன்லாம் எங்கே போறது, சூரியன் சனி சேர்ந்தவன்லாம் எங்கே போகிறது? உண்மையில் இந்த கட்டத்தை தாண்டணும். பாலாஜி மாதிரியான ஆட்கள் சின்ன வயசு தானே, போக போக தெரிஞ்சுக்குவார். பொண்டாட்டிக்கிட்ட உத வாங்கினா தான் குடும்பம்னா என்ன இதுனா தெரியும். அது மாதிரி தான் ஜோசியமும், 4 இடத்துல உத வாங்கினா தான் நல்ல ஜோசியன் ஆக முடியும். சரி, என்ன நடக்குது? தம்பி பேசுனதில் ஒரு தப்பு. நிறைய இடங்களில் திருத்துறேன், நிறைய பேரை திருத்துறேன். யாருக்கு கொடுப்பினை இருக்கிறதோ அவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள், அவ்வளோதான். பொதுவான விஷயங்களை விட்டுருங்க. ஆம்பளைக்கு சுக்கரன் கலத்திரக்காரகன், பொம்பளைக்கு செவ்வாய் கலத்திரக்காரகன், பேசிக்கே தப்பு தப்பு. கலத்திரக்காரகன் சுக்கரன் தான். ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் காமத்தை அனுபவிப்பது சுக்கரனின் மூலமாக, காமத்திற்கு இருபாலினம் கிடையாது. தப்பு. மாணவர்கள் இந்த மேடையில் டைவர்ட் ஆகக்கூடாது. பாலாஜி டைவர்ட் ஆகட்டும், பரவாயில்ல, நம்ம டைவர்ட் ஆகக்கூடாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் புருஷனையும், புருஷி என்று சொல்லப்படக்கூடிய மனைவியையும் குறிக்கக்கூடியது சுக்கிரன் மட்டுமே. எந்த இடத்தில் ஒரு ஆண் ஒரு பெண் தடுமாறுவார்? 7ஆம் அதிபதியும் கலத்திர காரகனாகிய சுக்கிரனும் தடுமாறும் போது மட்டும்தான். 7ஆம் டிவர்ஸ் எங்க நடக்குது? 3, 7, 11ஆம் இடங்கள் காணா காமன் ஆகும்போது. இப்ப லேச இதை பத்தியும் பேச ஆரம்பிக்கிறேன், வீடியோக்கள் போடுறேன், டிவர்ஸ் பத்தின துல்லியமான விஷயங்களை போடுறேன். திருமணத்தை கொடுக்கக்கூடியவர் 7ஆம் அதிபதி மட்டும் கிடையாது, 11ஆம் அதிபதியும் முதல் திருமணத்தை கொடுக்கக்கூடியவர். ஆனா திருமணத்துல நிறைய காம்ப்ளிகேட்டட் இருக்கே, அது நம்ம எல்லாருமே பொதுவாகவே பேசியிருக்கிறோம். ஒரு பெண்ணை மனமாற, ஒரு ஆணை மனமாற காதலிக்கிறோம், ஒரு ஆணை நம்பி ஒரு பெண் எல்லாவற்றையும் கொடுக்கிறாள், ஒரு ஆணை நம்பி புருஷனா நம்பி எல்லாவற்றையும் கொடுக்கிறாள், நம்பித்தான் கொடுக்கிறாள், அவன் ஏமாற்றுகிறான். அதற்கு பிறகு ஒரு 2-3 வருஷம் கழிச்சு அதை எல்லாத்தையும் மறந்துட்டு சட்டப்படியாக சமூக ரீதியாக இன்னொரு ஆணை மணந்து கொள்கிறார். இந்த பெண்ணிற்கோ இந்த ஆணிற்கோ முதல் திருமணமா 2வது திருமணமா? வந்துருச்சா பாயிண்ட்? அப்ப திருமணம் என்பது ஒரு சடங்கு தானே, திருமணம் என்பது ஒரு சடங்கு தானே. நேற்று முந்தானால ஒரு வித்தியாசமான அப்பாயின்மெண்ட், 4 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஆகி திருமணம் ஆகி இந்த பையன் 4 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பெண்ணை ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி அந்த ரிஜிஸ்டர் மேரேஜை ரத்தே பண்ணாம யாருக்கும் சொல்லாம அந்த பொண்ணை கல்யாணம் ஆகி இப்போ இன்னொரு இடத்துல இருக்கு. ஒரு பையனும் பொண்ணும் 20-25 வயசு கல்லூரி படிப்பை முடிச்சதுக்கு அப்புறம் 2 பேரும் போய் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி 4 வருஷம் கழிச்சு அந்த பொண்ணுக்கு வேற ஒரு இடத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அந்த பொண்ணு ஒருத்தரோட கல்யாணம் பண்ணி குழந்தையோட சந்தோஷமா இருக்கு, ஆனா டிவோர்ஸ் நடக்கல. சட்டப்படி இந்த கல்யாணம் அந்த 2 பேர் 3 பேர் 4 பேருக்கு மட்டும், அவங்க ஃப்ரெண்டுங்களுக்கு மட்டும், இந்த திருமணமாகி போன பெண்ணுக்கு மட்டும், இந்த பையனுக்கு மட்டும் தெரியும். இதை எங்க கொண்டு போய் சேர்க்கறது? உண்மையை சம்பவம் சொல்றேன், எனக்கு பொய்யெல்லாம் ஜோசியத்துல எனக்கு பொய் சொல்ல தெரியாது. நானும் ஒன்று சாதாரணமான மனுஷன் தான், நான் பொய்யெல்லாம் சொல்லுவேன், ஜோசியத்தில் பொய் சொல்ல மாட்டேன்.
என் உயிர் இது, என் சுவாசம் இது, என்னுடைய மூச்சு இது, என்ன ஒரு பொய்யான தகவலை என்ன நம்புறேன்னு சொல்ல மாட்டேன், நான் ஜோசியத்தில் போய் சொல்ல மாட்டேன். இது என்ன ஒரு வினோதம், சம்பந்தப்பட்டவரே ஒத்துக்கிறார், நான் அந்த பொண்ணை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டேங்கய்யா, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் சரியாக வரல, நான் எங்கள் அம்மா அப்பாக்கும் தெரியும், அவங்க அப்பா அம்மாக்கும் தெரியும், இப்போ அந்த பொண்ணுக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆயிடுச்சு, நான் அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி இன்னும் நான் கல்யாணம் பண்ணலை, அந்த பொண்ணு என்ன அப்பாவே ரெஜிஸ்டர் மேரேஜ் ரெண்டு பேரும் முறை ஏதாவது ஒரு வகையில் லீகலாவது அதை இது பண்ணிங்களான், இல்லை அப்படி எப்படி விட்டுட்டோம் அப்படின்றான், என்ன சொல்லுவீங்க நீங்கள்? ஜோதிடத்தில் டைவர்ட் ஆகாதீங்க, கலத்திர காரகன் ஆணுக்கும் பெண்ணுக்கும் சுக்கரன் மட்டும்தான். பாலாஜி என்ன அந்த காலத்திலே இருக்கிறார், பழைய ஆசான்கள் காலத்திலே இருக்கிறார், அப்டேட் ஆகலை. செவ்வாய் புதன் சேருவது பருத்தி அதுனது பழம், இது காக்காவுக்கார பணம்ல விழுகிறது, ஒரு இடத்துல ஒரு செயற்கை இப்படி இருக்கு, அரிசி செயற்கை அப்படி இருக்கு, அதுலெல்லாம் பலன்கள் இல்லை அப்படிலாம் சொல்லவே முடியாது. நான் மறுபடியும் சொன்ன மாதிரி திருமணம் என்பது 3, 7, 11 பாவகங்கள் சம்பந்தப்பட்டது. 7ஆம் அதிபதி திருமணத்தை கொடுத்தால் 11ஆம் அதிபதி திருமண முறிவை கொடுக்கிறார், 11ஆம் அதிபதி திருமணத்தை கொடுத்தால் 3ஆம் அதிபதி திருமண முறிவை கொடுக்கிறார். எல்லாத்திலையும் பாருங்க சக்சஸ்ஃபுல்லா கரெக்டா இருக்கும். இது ஒரு வகையான முக்கோணம். 1, 5, 9 சர்வ பலத்தையும் சர்வ சுகத்தையும் தருகிறார்கள், குருவின் முக்கோணம். 1, 5, 9 குரு ஒரு முக்கோணத்தை உண்டாக்குகிறார். இந்த குரு உண்டாக்குகின்ற முக்கோணம் மிகப்பெரிய ஒரு அமைப்பு. இந்த முக்கோணத்தில் தான் வாழ்க்கை சுழலே, வாழ்க்கை சக்கரமே இருக்கிறது. 1 குரு உட்கார்ந்தா 1 வளப்படுத்தி 5, 9 பார்ப்பார், கரெக்டா. 2 குரு அமர்ந்தால் 2 வலுப்படுத்தி 6, 10 பார்ப்பார். 3 குரு அமர்ந்தால் 3 வலுப்படுத்தி 7, 11 பார்ப்பார். 4 குரு அமர்ந்தால் 4 வலுப்படுத்தி 8, 12 பார்ப்பார். இந்த இடத்துல நான் 8, 12 சுகத்துவம் என்பதை எப்படி கணக்கில் எடுத்து எப்படி உறுதிப்படுத்தினேன்றதை இந்த முக்கோணம் நிரூபிக்கும். 4ஆம் இடம் உங்களுக்கு சொகுசு சுகஸ்தானம் இல்லையா, 4ஆம் இடத்தில் குரு அமர்ந்தால் 8, 12 சுகத்துவப்பட்டு பிறந்த இடத்தை விட்டு பிறந்த ஊரை விட்டு வெளிநாடு வெளிமாநிலம்னு போய் உங்க சுகத்திற்காக வெளிமாநிலத்தில் போய் வெளிநாட்டில் போய் பிழைக்கிறீர்கள், அவ்வளவுதான். இந்த முக்கோணத்தை அப்படியே யோசிச்சு பாருங்க. 6ஆம் பாவகம் வலுத்திருந்தால் 6ஆம் பாவகத்துல குரு அமர்ந்திருந்தா 2, 10ஆம் இடங்களை பார்ப்பார். இந்த ட்ரையாங்கிளை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 3, 7, 11 ட்ரையாங்கிள் புரியும். 7ஆம் அதிபதி முதல் கல்யாணத்தை கொடுத்தால் 11ஆம் அதிபதி 2வது கல்யாணத்தை கொடுக்கிறார். அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதி 3ஆம் கல்யாணத்தை கொடுப்பார். இன்னும் நல்ல வேலையா அந்த இடத்துக்கு நம்ம வரல, இன்னும் வரல, ஆனாலும் ஒரு 2% வந்துட்டோம். இந்த மாதிரியான பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம் இதுக்குள்ளதான் இருக்கே தவிர, இன்னும் செவ்வாயும் புதனும் சேர்ந்தால், செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்தால், சூரியனும் சந்திரனும் சேர்ந்தால், இதற்கு பதிலாக இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, 7ஆம் பாவகாதிபதியும் 11ஆம் பாவகாதிபதியும் 3ஆம் அதிபதியும் புரியுதா? கிணத்துக்கு மேல வந்துட்டேனா, உள்ள நிக்கிறீங்க, நான் தான் கையை கொடுக்குறேன்னே, பிடிச்சிக்கிட்டு மேல வாங்க. ஏன் கிணத்துக்குள்ள நின்றுட்டு இப்படி அப்படி படிக்கட்டு தெரியுதா, இல்ல இடுப்பளவுதான் நிக்கிறனா, இல்ல இல்ல கிணத்துல தண்ணியே இல்லையான்னு பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க, என் கை தான் மேல தெரியுதுல, மேல பிடிச்சிக்கிட்டு வாங்க. இந்த கிரக இணைவுகளை வந்து எங்க எப்படி எடுக்கணும், பாவக இணைவு பாவகாதிபதி இணைவா எடுங்கன்னு தானே அடிக்க சொல்லி தர்றேன். பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம், இந்த செவ்வாய் புதன் இணைவுன்னு பாலாஜி சொன்னதை சுக்கரனோடு மட்டும் நிறுத்திக்கணும், அந்த கலத்திர காரகன் அவனோடு யார் இணைந்திருக்கிறார்கள், அதற்கப்புறம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் 7, 11ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி எப்படி இருக்கிறார். இப்போ கூட விருச்சிக லக்னத்தை ஒரு வீடியோ போட்டேனே, விருச்சிக லக்னத்துக்காரங்க எல்லாருக்குமே புதன் சம்பந்தப்பட்டதில் தான் கல்யாணம் ஆயிருக்கும், பார்க்குறீங்களா? இப்போ ஊருக்கு போய் திங்கக்கிழமை காலைல போனவொன்னே உங்களுக்கு தெரிஞ்ச விருச்சிக லக்னக்காரங்க எல்லார் ஜாதகத்தையும் எடுங்க, 11ஆம் அதிபதி ஆகிய புதன் தான் திருமணத்தை கொடுத்திருப்பார், கன்ஃபார்மா சொல்றேன், அடிச்சு சொல்றேன். ஒரு ஜாதகத்தை வாங்கி பார்த்தா ஆச்சரியப்பட்டு போவீங்க, அந்த ஆள் எப்படியா சொன்னான் அந்த ஆள் அப்படின்ட்டு. ஆக சரம் ஸ்திரம் உபயம் என்கின்ற 3 அமைப்புகளுக்கு 7, 11, 3 என்கின்ற இந்த முக்கூட்டு அமைப்புகள் திருமண அமைப்பை கொடுக்கின்றன. 7ஆம் அதிபதி திருமணத்தை கொடுத்தால் 11ஆம் அதிபதி 2வது திருமணம். 2வது திருமணம்னா இரண்டாவது திருமணத்தில் 2 இருக்கு, அதுலேயும் சில நுணுக்கங்களை புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. 2 மனைவிகளோட வாழ்கின்ற அமைப்பு இருக்குது, முதல் மனைவியை முற்றாக துறந்து விட்டு 2வது மனைவியோட மட்டும் வாழ்கின்ற அமைப்பு இருக்கு. இதுலயும் உள்ள நுணுக்கத்தை சொன்னாலும் அதுவும் நிறைய பேருக்கு புரியல. உண்மையை சொல்ல போனால் ஜோதிடத்துக்கு அப்பாற்பட்டு நான் அடிக்கடி சொல்லுவேன், 99% பெண்களுக்கு ஒரே ஒரு ஆண் போரும்,
99% ஆண்களுக்கு ஒரு பெண் போதாது. உளவியல் ரீதியிலான உண்மை, ஜோசியத்துக்காக நான் சொல்லல, உளவியல் ரீதியிலான உண்மை. பரிணாம வளர்ச்சிக்காக பகவான் படைச்சது அப்படி. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, 99% பெண்கள் ஒழுக்கமானவர்கள், 99% ஆண்கள் பேச்சில் மட்டும் ஒழுக்கத்தை கொண்டவர்கள். சொல்றதுக்கு வெக்கமே இல்லை, படைப்பு அப்படி. இதையும் இந்த உளவியல் தன்மையவும் ஜோதிட ரீதியாக புரிந்து கொண்டு, ஏனென்றால் படைப்பு அதாவது பரிணாம வளர்ச்சியில வித்தியாசமான முன்னேறிய சமூகம் பிறப்பதற்காக, ஜீவன்கள் பிறப்பதற்காக ஆணுக்கு ஆணின் ஜீனிலேயே இந்த மாதிரியான ஒரு அமைப்பை பரம்பொருள் பிரபஞ்சம் கொடுத்திருக்குது. அதான் உண்மை. ஏன்னா ஆண் தான் வம்ச விருத்தியை உருவாக்குபவன், வம்சத்தை சுமப்பவள் பெண். ஆக இந்த அமைப்புகளையும் உளவியல் ரீதியாக தேவைப்படுகின்ற ஒன்றையும் ஜோதிட ரீதியாக புரிந்து கொண்டு, 11ஆம் அதிபதி திருமணத்தை கொடுத்தால் 7ஆம் அதிபதியோ 3ஆம் அதிபதியோ மன முறிவை கொடுக்கிறார்கள், அல்லது 2வது அமைப்பை கொடுக்கிறார்கள். சில இடங்கள்ல தர்க்க ரீதியிலா சொன்னா கூட உண்மையிலே ஒரு பெண்ணுக்கோ ஒரு ஆணுக்கோ முதல் அனுபவம் எப்போது கிடைத்திருக்கும்ன்றத கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா சொல்லிடலாங்க. கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கம்முன்னு இருப்போம், அவ்வளவுதான். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கம்முன்னு இருப்போம், அதெல்லாம் சொல்லிடலாம். எல்லாம் பாவகாதிபதி சுக்கரனுடைய வீடு, சுக்கரனுடைய வீடுகள் நான் எவ்வளவு தூரம் சொல்றேனே, ஒரு நிறைய ஜாதகங்கள் பார்ப்பீங்க. சனி ராகு ரிஷபத்தில் இருப்பாங்க, செவ்வாய் வந்து இதில் இருப்பார், இதில் இருப்பார், துலாத்தில் இருப்பார். இல்லைனா அதான் சுக்கரனுடைய வீடுகளில் 2 வீடுகள்லேயும் 3 கிரகங்கள் பாப கிரகங்கள் இருக்கும். இதை வேணால் நான் அப்படியே சொல்கிறேன். இந்த அமைப்பில் சுக்கரனுடைய வீடுகள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது 7ஆம் அதிபதி 7ஆம் லக்னப்படி 7ஆம் வீடு பாதிக்கப்பட்டால் அவர் 40-45 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாது. இதுதான் கரெக்டான இதாக இருக்கும், பொதுவான கருத்தாக இருந்தாலும் இதுதான் கரெக்டான இருக்கும். இந்த நட்சத்திர அமைப்பு நட்சத்திர இது அப்படி இப்படிலாம் சொன்னீங்கல்ல, இந்த இடத்துல இதைத்தான் நான் பாவக சுபத்துவம் பாவக பாவத்துவம்னு சொல்றேன். ஒரு க்ளோஸா எப்ப வந்து ஜோசியத்தை நெருங்கி போறது, சுக்கரனுடைய வீடுகள் வந்து தாம்பத்தியத்தை கொடுப்பதற்காகவோ தடுப்பதற்காகவோ இருப்பவை. சுக்கரன் மட்டுமே தாம்பத்தியத்தை கொடுப்பதற்காகவோ தடுப்பதற்காகவோ இருக்கிறவர். இதனையும் தாண்டி அவருடைய 7ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி 12ஆம் வீடு காமத்தை அனுபவிக்கும் விதத்தை குறிக்கின்ற வீடு, காமத்தை கொடுக்கின்ற வீடு அல்ல. காமம் அனுபவிக்கப்படுகின்ற விதம் இடம் எப்படிப்பட்ட அமைப்புகளில் இருக்கிறது அப்படிங்கிற இந்த 3, 7, 11ஆம் அமைப்பிற்கு துணையான போகஸ்தானம் 12ஆம் இடம். ஆக திருமணம் என்கின்ற இன்னொன்னு அதுலேயும் ஒரு சின்ன நுணுக்கம் சொல்றேன். ஜோசியம் நுணுக்கம் தான், எப்போதோ அனுபவிக்கின்ற காமம் 12ஆம் வீடு, எப்போதும் அனுபவிக்கின்ற காமம் 3, 7, 11ஆம் வீடு. நுணுக்கம் கைதட்டுறதுக்காக சொல்ல, மண்டையில போட்டுக்கங்க, சம்பவங்களை அசை போட்டு பாருங்கள். உங்களுக்கே சில நேரங்களில் நடந்திருக்கும், உங்களுக்கே சில நேரங்களில் நடந்திருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சவருக்கு நடந்திருக்கும். எப்போதோ ஒரு முறை சட்டென்று வந்து பட்டென்று விலகி போகின்ற காமம் 12ஆம் இடத்திலிருந்து அனுமதிக்கப்பட்டிருக்கும். நம்ம கூட இருக்கிறவங்க 3, 7, 11. இதுதாங்க ஜோசியம், இதைத்தாங்க பாவக சுபத்துவம் பாவக பாவத்துவம்ன்ற இந்த கிரக சேர்க்கைகளை பாவக சுபத்துவத்தை அப்படியே பாவக பாவத்துவத்தை. இப்போது நான் சொன்னதை போல சுக்கிரனின் வீடுகளான ரிஷபம் துலாம் ஒட்டுமொத்தமாக சில ஜாதகங்கள் இருக்கும், நல்லா பார்த்துங்க, இந்த கிரகங்கள் இருந்தது. செவ்வாய் சனி ராகு இவர்கள் மூவரும் சுக்கரனுடைய வீடுகளில் அமர்ந்திருக்கும் போது, இவங்க மூவரும் எப்ப இருந்திருப்பாங்க, ஒரு 1.5 மாசத்துக்கு இருந்திருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் வந்து 1.5 மாசத்துல நகர்ந்துரும். அப்ப இந்த மாதிரியான அமைப்புகள்ல 1.5 மாசம் இருக்கும் போது, அப்போது அந்த 1.5 மாதத்துல பிறந்தவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட லக்னத்துல 7ஆம் பாவகமும் 7ஆம் பாவகாதிபதியும் வலுவிழந்த அப்ப ஃபில்டர் ஆகிட்டே போறாங்க பாருங்க. கல்யாணம் ஆகாதவங்க 7ஆம் அதிபதி அமர்ந்த நட்சத்திர அதிபதி நட்சத்திர நாதன் அஸ்தங்கம் சூரியனோடு சேர்ந்திருந்தால் அவருக்கு திருமணம் ஆகாது அப்படின்னு பொத்தாம்பதுவாக சொல்வதை விட, இப்பொழுது நான் சொல்லுகின்ற சுக்கரனுடைய வீடுகள் முழுவதுமாக கெட்டு செவ்வாய் சனி ராகுவின் தாக்குதலில் இருக்கும் பொழுது 2 வீடுகளும் கெட்டு, இது இன்னும் ஷார்ட்டா சுருங்குது, 45 நாளா சுருங்குது, புரியுதா இருக்காது, இன்னும் ஷார்ட் ஆகுது. இந்த இந்த துல்லிய அமைப்பை பார்த்தீங்கன்னா அவருக்கு திருமணம் ஆயிருக்காது. சுக்கரனுடைய வீடுகள் கெட்டு அந்த நேரத்தில் குறிப்பிட்ட லக்னத்தில் பிறந்த ஒருவருடைய 7ஆம் பாவகமும் சுக்கிரனும் பலவீனமாகி, 7ஆம் பாவகாதிபதியும் பலவீனமாகி, ஆழமா 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 இப்ப உள்ள போதா, ஒரு நட்சத்திர அதிபதி அசங்கம் பகை நிச்சம் அப்படின்றத விட்டுட்டு இப்ப இந்த இடத்துல பாவகங்கள்
அந்த பாவக அதிபதி, அந்த காரகன் முழுவதுமாக பலவீனம். இதை தாங்க நான் மூணு டைப்பா சொல்றேன். எந்த ஒரு பாவகம், பாவகாதிபதி, காரகன், மூவரும் செவ்வாய் சனி தாக்குதல்ல, ராகு தாக்குதல்ல இருக்கிறாங்களோ, அந்த பாவகம் அந்த ஜாதகருக்கு 100% பலனை தராது. இதுல நட்சத்திர அதிபதி எங்கேயும் போக வேண்டாம். தம்பி சொன்ன மாதிரி செவ்வாய் புதனும் கொண்டு வர வேண்டாம், சந்திரன் சனியும் கொண்டு வர வேண்டாம், சூரியன் சனியும் கொண்டு வர வேண்டாம். இவர் சொன்ன எல்லா கிரகச்சேர்க்கைக்கும் ஒரு சுக்கரனுடைய தொடர்பு. அங்கே நம்ம நம்ம என்ன நினைச்சுக்குவோம், ஜோதிடத்துல அப்பதான் உள்ள நுழையிறவரு, அங்கே செவ்வாய் புதன் சுக்கரனும் சேர்ந்திருக்கும், இதுலதான் பலன் மாறி போகும். பாலாஜியாசன் சொன்னாரு செவ்வாய் புதன் சேர்ந்திருக்குது, அவருக்கு இங்க சுக்கரனை பத்தி தெரியாது. சுக்கரனும் ஒரு கிரகம் தான், ஆனா அது வந்து அது இங்க மாற்றத்தும்னு தெரியாது. செவ்வாய் சனி சேர்ந்திருத்தால் இவர் டைவர்ஸ் ஆவார். ஐயோ இவருக்கு டைவர்ஸ் ஆகிடும், என் பிள்ளைக்கு வயசு 3, செவ்வாய் புதன் என் பிள்ளைக்கு சேர்ந்திருக்கு, அடுத்து யாராவது ஒருத்தட்ட போய் அப்பாயின்மெண்ட் கேட்பாங்க. த கிரேட் பாலாஜியாசன் சொல்லிட்டாரு செவ்வாய் புதன் சேர்ந்திருந்தா டைவர்ஸ், என் பிள்ளைக்கு 2 கல்யாணமான்னு கேட்பாங்க. அது அப்புறம் அப்படியே இருந்தாலும் உண்மையா நேர்மையா இந்த கேள்வி நான் யோசிச்சு அதுக்கெல்லாம் பதில் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. அதிகமான இந்த கிரக சேர்க்கை அமைப்புகள் எல்லா லக்னங்களையும் ஒவ்வொரு நிமிடத்திலையும் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான குழந்தைகள் பிறந்துகிட்டு இருக்கவே இல்லை. சில உன்னத பிறவிகள் பிறந்த லக்னத்துல முன்பின் 2 மணி நேரம் யாருமே பிறக்கிறது இல்லைன்னு சொல்றேன். இதைத்தான் இனிமேதான் நீங்க விஞ்ஞானம் நிரூபிக்கணும். சில உன்னத பிறவிகள் நம்மை ஆழ்வதற்கென்றே பிறந்த பிறவிகள், நம்மால் பாராட்டப்படுவதற்கென்றே பிறந்த பிறவிகள். உதாரணமா நம்ம அரசியல்வாதிகள் எடுத்துக்க வேண்டாம், ஐன்ஸ்டீன், ஜோதிடத்துல வராகமிகரர், காளிதாசர், நமக்கு தெரிஞ்ச ஜோதிட மேதைகள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான சரித்திரத்தில் நிலை பெறுகின்ற உன்னத பிறவிகள் இருக்கிறாங்கல்ல, இவங்க பிறந்த லக்னத்துல, அதாவது அவங்க பிறந்ததற்கான அந்த 2 மணி நேரத்துல வேறு யாரும் பிறக்கறதில்லைன்றதான் உண்மை. பிறந்தாங்கன்னு நீங்க நிரூபிக்கிற வரைக்கும் பிறக்கலன்னு நான் சொல்றதுதான் உண்மையா இருக்கும். இதுவும் நிறைய பேருக்கு புரியல. சில உன்னத பிறவிகள், சரி இப்ப இப்படி வந்துருவோம், நான் ஏற்கனவே இதை ஒன்று சொன்னேன், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் நமக்கு முன்னால வாழ்ந்து காட்டிய ஒரு பேரரசி. சரியோ தப்போ அந்த அம்மா இருக்கிற போது அந்த அம்மாவை பிடிக்காதவங்க விமர்சிச்சவங்க கூட அந்த அம்மா இறந்த உடனே ரொம்ப மனசு கஷ்டப்பட்டோம், ஞாபகம் இருக்கா? சே என்ன அது, எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான வெற்றி, அந்த அம்மாவை அம்மான்னு. அந்த அம்மாவை அம்மான கூப்பிடாதவங்க எல்லாம் அந்த அம்மா இறந்ததுக்கு அப்புறம் வாயார அம்மான்னு கூப்பிட்டாங்க. உண்மையா? அந்த அம்மாவை வெறுத்தவர்கள் கூட அவருடைய மரணத்தை வந்து ஒரு கலங்கடிச்ச மரணம் அந்த மரணம். அந்த அம்மாவை அம்மானு போய் இவங்களை கூப்பிடுறதா அப்படின்னு சொன்னவங்க கூட அம்மான வாயார கூப்பிட்டு அந்த அம்மாவுடைய மரணத்தை ஒரு அஞ்சலி செலுத்தினாங்க. அந்த அளவுக்கு ஒரு உன்னத புகழ் அந்த அம்மாவோட அந்திம காலத்துல அந்த அம்மாவுடைய இறப்பிற்கு பிறகு கிடைச்சது. உண்மையிலே ஒரு பேரரசி. நீங்க நம்ம மறுத்தாலும் அந்த அம்மாவ கிட்ட காழ்ப்புணர்ச்சியா கொண்டிருந்தாலும் ஒரு பெண் இத்தனை அறிவாக இருக்கிறாளே அப்படிங்கிற காரணத்துக்காக ஆண்கள் நிறைய பேர் அந்த அம்மா விரும்பல, அதான் உண்மை. மிகப்பெரிய புத்திசாலி அந்த அம்மையார், மிகப்பெரிய ஒரு அதிகாரம் செலுத்திய, ஆண்களை கால்களில் விழுக வைக்கிறாள் என்கின்ற பெண்களின் பெருமிதத்தையும் ஆண்களின் தாழ்வு மனப்பான்மையும் கொண்டு வந்திருந்த ஒரு பெரிய பேரரசி. அந்த அம்மாவுடைய ஜாதகம் இத்தனை வருஷமா நான் பாக்குறேன். அந்த அம்மா பிறந்த நாள்ல வந்த ஒரு 4 ஜாதகம் பார்த்திருக்கிறேன். அந்த அம்மா பிறந்த அதே நாள்ல, அந்த அம்மாவுக்கு முன்பின் நாட்கள்ல ஒரு 100 ஜாதகம் பார்த்திருப்பேன். அந்த அம்மா பிறந்த அதே நாள்ல 4 ஜாதகம் பார்த்திருக்கிறேன். ஆனா அந்த அம்மா பிறந்த அதே நேரத்தில் நான் யார் ஜாதகத்தையும் பார்க்கல. அந்த மிதுன லக்னத்துல அன்றைக்கு பிறந்த ஜாதகத்தை நான் என்ன என்னைக்காவது ஒரு நாள் யாராவது கொண்டு வந்தா கூட நான் கண்ணில் விளக்கண ஊத்தி பார்ப்பேன், எனக்கு ஆதாரம் கேட்பேன். நான் ஜோசியத்துல பயங்கரமான சந்தேகப்பிராணி. அப்ப நான் இத்தனை வருடங்களாக கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டுகளுக்கு மேலாக ஜோதிடத்தையே சுவாசமாக கொண்டிருக்கின்ற நான் 1000 லட்சங்களை தாண்டி இருப்பேன். இப்பெல்லாம் கணக்கு வைக்கிறதே விட்டுட்டேன், எடுத்து வைக்கிறதெல்லாம் விட்டுட்டேன், எல்லாம் இங்கே இருக்கு, அப்புறம் என்னத்துக்கு எடுத்து வைக்கிறது?
கட்டுக்கட்டாக நான் பார்த்த ஜாதகம் எழுதின கட்டுக்கட்டான பேப்பர் எல்லாத்தையுமே ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் எல்லாம் ஓரத்தில் வச்சிருந்தது தூக்கி இப்போ குப்பையில் போட்டுட்டோம். எதுக்கு இது எல்லாமே விதிகளா மண்டையில் ஏறி இருக்கு, இது எதுக்கு நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு நம்ம காலத்துக்கு பிறகு இது இது குப்பைக்கு போக போகுது, இப்பவே குப்பைக்கு போகப்போட்டோன்னு தூக்கி போட்டு விட்டேன். இதெல்லாம் சேர்த்து வைக்க முடியாது. இத்தனை காலமாக நான் ஜாதகம் எத்தனையோ பேர் லக்னங்கள்ல எத்தனையோ நடுத்தர ஜாதகங்கள்ல இதை போலவே இது இருக்கே, இதை போலவே இது இருக்குது, இன்றைக்கே அவர் பிறந்திருக்கிறாரே அதே லக்னத்திலே பிறந்திருக்கிறாரே என்பதை பார்க்கின்ற நான், நம்மில் வித்தியாசமானவர்களாக, நம்மில் புத்திசாலிகளாக, நம்மில் மிகப்பெரிய பணக்காரர்களாக, நம்மில் ஆளுமை கொண்டவர்களாக, நம்மை ஆழ்வோர்களாக இருக்கின்ற உன்னத பிறவிகளுடைய அதே லக்னத்தில் பிறந்த ஜாதகத்தை நான் என்ன பார்க்கவே இல்லை. அப்ப நான் என்ன அர்த்தம்னு தெரியுதுன்னா, அந்த நேரத்துல அந்த லக்னத்துல அவர்கள் மட்டுமே பிறக்கிறார்கள், அதனால் அவர்கள் அவர்களாக இருக்கிறார்கள். இது ஒரு நாள் விஞ்ஞான ரீதியா நிரூபிக்கப்படும். இப்ப இவங்க கேட்ட கேள்விக்கு வந்துருவோம். 15 வருஷத்துக்கு முன்னாடி டிவோர்ஸ் இல்லையே, நான் இதை வேடிக்கையா கூட சொல்லுவேன், ஏமா எங்க அப்பா அப்பாவை கட்டிக்கிட்டு ஏமா இப்படி அழுதுகிட்டு இருக்கிற, இல்ல எங்க பாட்டி கிட்ட போயிட்டு தாத்தாவை கட்டிக்கிட்டு ஏன் அந்த ராட்சசனை பட்டி இப்படி கழட்டிக்கிட்டு இருக்கேன்னா, தாத்தி கிட்ட என் பாட்டி கிட்ட போய் டைவர்ஸ் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தேன்னா எங்கள் பாட்டி என்ன விளக்க மாத்தால் அடிச்சிருப்பாங்க, எங்கள் அம்மா என்ன செருப்பால் அடிச்சிருக்கோம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய சகோதரிகளிடம், நம்முடைய மகள்களிடம் ஆரோக்கியமாக விவாதிக்கிறோம், பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கோ. எங்கள் அம்மா காலத்தில் சொல்ல முடிஞ்சதா, என் பாட்டி காலத்தில் நினைக்க முடிஞ்சதா? ஆனால் இன்றைக்கு இப்படி இருக்கிறதென்றால், இன்றைய காலகட்டத்தில் இந்த லக்னத்தில் பிறக்கக்கூடிய இந்த குழந்தைகளுடைய ஜாதகத்தில் 7 பதினொன்று அப்படி இருக்கு. அதுதான் உண்மை, ஜோதிட ரீதியா உண்மை. ஜோதிடம் என்பது சர்வ நிச்சயமான விஞ்ஞானம். இது ஒரு சுழற்சி, 9 வளையங்கள் அடங்கிய சுழற்சி. இந்த 9 வளையங்கள் அடங்கிய சுக்கிரன் என்றைக்கும் பாதிக்கப்பட்டுதான் இருந்தார். சுகம் கிடைக்காத ஆணும் பெண்ணும் இருக்கிறார், சுகம் ஓரளவுக்கு கிடைத்த ஆணும் பெண்ணும் இருக்கிறார், சுகம் மட்டுமே கிடைத்துக் கொண்டிருந்த ஆணும் பெண்ணும் இருக்கிறார். சுக்கரனுடைய உச்சம், சுக்கரனுடைய சுபத்துவம், சுக்கரனுடைய நீச்சம், சுக்கரனுடைய பாவத்துவம். ஆனால் 7 பதினொன்றாம் இடங்கள் லக்னத்தின் மாற்றம் தான் காரணம், லக்னம் மாறுகிறது அப்படிங்கறதுதான் காரணம். இதைத்தான் நான் திரும்ப 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 லக்னம் லக்னாதிபதி லக்னா லக்னாதிபதி சொல்லிக்கிட்டே இருக்கேன். அந்த காலத்தில் பிறந்தவர்களுக்கு எல்லா காலத்திலையும் எல்லா பாவகமும், அந்த பாவகம் பாவகாதிபதி எப்படிப்பட்ட தன்மையில் இருக்கும் என்பதை சமூக அமைப்பிலும் மாற்றும். ஆனா பிரபஞ்ச விதியவும் தனி மனித விதியவும் போட்டு குழப்பி கொள்ள வேண்டாம். இன்றைக்கு ஒட்டுமொத்த மனித சமுதாயம் ஒரு விதமான பிரபஞ்ச விதிக்குள் போய்கொண்டிருக்கிறது. ஆதலால் இப்பொழுது பெண் சமூகம் முன்னேறி வருகிறது. இது பெண்களுக்கான விழிப்புணர்வு கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்திய பகுதிகளில், ஆப்பிரிக்கால இல்லை. ஆப்பிரிக்கால இல்லைனா இப்படிதான் போட்டுக்கிட்டு இன்னும் படிக்க போகாம தண்ணி இழுத்துக்கிட்டு மாட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு பெண்கள் இருக்கிறார்கள். இந்திய பகுதிகளில் இப்பொழுது பெண்களின் முன்னேற்றத்திற்கான ஒரு ஒட்டுமொத்த பிரபஞ்ச விதி அமைப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்குள்ளே இருக்கக்கூடிய தனி மனித விதி அமைப்பின் அடிப்படையில் அந்த காலத்தில் 7 பதினொன்றாம் இடங்கள் பாபத்துவமாக இல்லாத வலுவாக இருந்த தலையெழுத்தே இந்த பொண்டாட்டி தான் இருந்த காலகட்டங்கள் நடந்துகிட்டு இருந்தது. பதில் வந்ததா இல்லை வேற விளக்கம் வேணுமா? பதில் திருப்தியா இல்லை திருப்தி இல்லையா? இதுதாங்க உண்மை. கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருந்தாலும் இது வந்து ஒரு அளப்பரிய சர்வ நிச்சயமான விஞ்ஞான கலை. இதுல ஓரளவு தெளிந்தவர் எல்லாவற்றிற்கும் ஒத்துக்கொள்ளக்கூடிய நேர்மையான பதிலை சொல்லலாம். நேர்மையான பதில், எனக்கு தெரியலன்னா நான் தெரியலன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பேன். நானும் என்னைக்காவது ஜெயலலிதா ஜாதகம் மாதிரி, கலைஞர் ஜாதகம் என்ன வராது, 100 வயசு ஆகிப்போச்சு. ஆனால் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்தபோது 68 வயசு தான். நானே கிட்டத்தட்ட 15 வருடங்களாக கமர்ஷியல் ஜோசியனாக இருக்கிறேன். 13 வருடங்களாக கமர்ஷியல் ஜோசியனாக இருக்கிறேன். இந்த 13 வருடங்களுக்கு முன்பு தேடி தேடி போய் ஜோதிடம் பார்த்துருக்கிறேன், ஜாதகங்களை தேடி இருக்கிறேன். ஆக நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 வருஷமாக ஜாதகம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு இன்னும் இது மாதிரியான புகழின் உச்சியிலிருந்த அதே நேரத்தில் பிறந்த வேறொரு இடத்துல, மைசூரில் தான் பிறக்கணும்னு அவசியம் இல்லைங்க, மெட்ராஸ்லையாவது ஒருத்தர் பிறந்திருக்கணும்ல, பிறக்கலையா? ஏன் ஜாதகம் வராத வரைக்கும் அது பிறக்கல தானே? அதாவது ஒன்று தெரியாத வரைக்கும் அது இல்லை தானே? ஒன்று தெரியாத வரைக்கும் அது இல்லை தான், தெரிஞ்ச போது அந்த இவர் எதிரில் உட்கார்ந்துருக்கிறாருங்க, இவர் இங்கே இல்லாத வரைக்கும் அவர் இல்லை தான். இதை நான் இப்போ நிரூபிக்க முடியாது. பின்னால் வரக்கூடிய எனக்கு அடுத்து வர்ற மாணவர்கள் என்ன பண்ண போறீங்க? நான் சொன்னதை நிரூபிங்க.
இன்னைக்கு பர்த் சர்டிபிகேட்டே இல்லாத காலம் வந்தது. பர்த் சர்டிபிகேட்டு என்னோட முந்தின தலைமுறையில் கிடையவே கிடையாது. ஸ்கூலில் பர்த் சர்டிஃபிகேட்டை கேட்க மாட்டாங்க. இப்படி தொடு இப்படி தொட்டால் மூக்கு தொட்டால் 3.5 வயசாயிடுச்சுன்னு ஸ்கூலில் சேர்த்துக்குவாங்க. கரெக்டுங்களா? அந்த அவர் கை ஆட்டோமேட்டிக்காக போகுது, இவர் கை ஆட்டோமேட்டிக்காக போகுது. ஹெட்மாஸ்டர் என்ன சொல்லியிருப்பார், எங்கள் அப்பா கொண்டு போய் சேர்க்கும் போது காதை தொட காதை தொட்டாச்சா 3.5 வயசாயிப்போச்சு. ஆனால் இன்றைக்கி ஸ்கூலில் சேர்க்கறதுக்கு பர்த் சர்டிஃபிகேட் தேவை. ஸோ இப்போ நம்ம குழந்தைகளுக்கு நம்ம எல்லாரும் பர்த் சர்டிஃபிகேட் வாங்குகிறோம். இந்த பர்த் சர்டிஃபிகேட் வாங்கும்போது அதில் பிறந்த நேரம் எல்லாருக்கும் குறிக்கப்படலை. ஆனால் இன்றைக்கி ஓரளவுக்கு பிறந்த நேரம் எல்லாத்துலேயும் குறிக்கப்படுகிறது. விழிப்புணர்வு வர 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 இந்த குழந்தை எப்பொழுது எந்த நேரத்தில் எந்த மணி நேரத்தில் பிறந்தது அப்படிங்கிற அடையாளம் இன்னொரு 30-40 வருஷத்தில் வரப்போகுதுங்க. இன்றைக்கு நாம் பேசிய இந்த நேரடி ஒளிபரப்பில் போய்கிட்டு இருக்கு இந்த வீடியோ இன்னும் 50, 100 வருஷம், 500 வருஷம் இருக்கும். ஒரு நாள் இந்த ஆள் பேசுனது 50 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது கரெக்டாக அந்த மாதிரியாக கரெக்டாக வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. இதுதான் பதில். என்றைக்கு லக்ன ரீதியாக பிறந்த ரீதியாக நம்முடைய பிறப்பு பதியப்படுகிறதோ அன்றைக்கு அந்த பிறப்பு பதியப்படும் போது இவருடைய லக்னம் வேறு, இவருடைய லக்னம் வேறு, இந்த லக்னத்திற்குள் இருக்கின்ற இந்த தொடர்பு. ஏன்னா ஒரே லக்னத்தில் அடுத்தடுத்து பிறந்த குழந்தைகள், இதை நான் வீடியோவில் நிரூபிச்சிருக்கிறேன், இரட்டை குழந்தைகள் வேறு வேறு துறைகளில் இருக்கும், ஒரே காரக துறைகளில் இருக்கும். புரியுதா? பாவக சுபத்துவம் காரக சுபத்துவம் சொல்கிறேன் இல்லையா. மருத்துவராக இருந்தால் மருத்துவரும் அல்லது இன்னொருத்தர் சிவில் இன்ஜினியர், செவ்வாயின் காரகத்துவங்களே இருப்பார், புதனின் காரகத்துவங்களே இருப்பார். இது சம்பந்தமாக கூட ஒரு 2-3 வீடியோ போட்டிருக்கிறேன். ஆக காலத்திற்கே அதைத்தான் நம்ம முன்னோர்கள் முன்னாடியே இவ்வளவு இதாக சொல்லாமல் வேற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க. காலம் சுருதி தேசம் யுக்தி வர்த்தமானம் அப்படின்ற மாதிரியான அமைப்புகளில் நீ வந்து அந்த ஜோதிடத்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதற்கான காரணமும் அதுதான். ஆகவே சமூகம் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கென்ற சில விதிகள் இருக்கின்றன. அது பிரபஞ்ச விதி. அதைத்தான் இப்போ பாலாஜிஹாசன் போன்ற புத்திசாலினே சொல்லலாம், புத்திசாலி இளைஞர்கள் அதை முயன்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பாலாஜிஹாசன் மட்டும் இந்தியா தான், ஆஸ்திரேலியா தான் ஜெயிக்கணும்னு சொல்லியிருந்தா நீங்கள் பாலாஜிஹாசன் எங்கேயோ தான் அந்த விதியில் ஒரு விதியாக சொல்லியிருப்பார். ஆனால் அந்த உலக விதி ஜோதிட விதி என்கிட்ட கூட தான் என்கிட்ட வந்து கேட்பாங்க, இந்த எந்த கட்சி ஜெயிக்கும், எந்த அணி ஜெயிக்கும்னு வாங்க. நான் நேராக ஒரே வார்த்தை சொல்லுவேன், பாலாஜிஹாசன்ட கேட்க வேண்டிய கேள்வி என்கிட்ட வந்து கேட்குறீங்கன்னு. என் பேட்டிகள் அப்படி தான் கேட்பாங்க, பாலாஜிஹாசன்ட கேளுங்க, அது எனக்கு தெரியாது, அந்த விதிகள் என்ன முற்றுப்பெறலன்னு சொல்லிடுவேன். அப்போ அதுக்குன்னு சில விதிகள் வரலாம், போக போக மெதுவாக வரும். பிரபஞ்ச விதின்னு ஒன்று இருக்குன்றது உண்மை. பிரபஞ்ச விதின்னு ஒன்று இருக்கிறதுனால தான் நம்மில் சமூகம் ஒட்டுமொத்தமான மாறுதலை அடைகிறது. இந்த ஒட்டுமொத்தம் இந்த பிரபஞ்ச விதி தான் சுனாமியவும் பூகம்பத்தையும் உண்டாக்குது. ஒரு இடத்துல ஒரு விமானம் போகிறது, 300 பேர் அந்த விமானத்தில் போகிறாங்க. ஒரு பஸ்ஸு போகுது, ஒரு ட்ரெயின் போகுது, 1000 பேர் போகிறாங்க. அந்த ட்ரெயின் விபத்து நடந்து ஒரு 100 பேர் அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. அது தனி மனித விதி. அந்த 100 பேருடைய ஜாதகத்திலேயே மரணம் அன்னைக்கு இருக்கும். ஒரு விமானம் கீழே விழுந்து விடுகிறது, அந்த விமானத்தில் 300 பேர் பயணம், 300 பேரும் அன்றைக்கு இறப்பதாக அந்த ஜாதகத்தில் 8ஆம் அதிபதி 8ஆம் பாவகம் கண்டிப்பாக அந்த பாவகத்தை செயல்படுத்தும். அது தனி மனித விதி. அந்த 300 பேரில் கீழே ஏர்போர்ட்டில் ஒருத்தர் பேட்டி கொடுத்துக்கிட்டு இருப்பார், நான் கரெக்டாக 10 நிமிஷம் இல்லை டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு, டிராஃபிக்கில் லேட் ஆகிடுச்சு, அந்த 10 நிமிஷம் நான் ஃப்ளைட்டை மிஸ் பண்ணேன், இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கிறேன்னு பேசுவார். அவருக்கு ஆயுள் கெட்டியாக இருக்கும். அதே இடத்துல ஒரு சுனாமியோ ஒரு பூகம்பமோ ஒரு நிலநடுக்கத்தின் மூலமாக 1000கணக்கான பேர் சாகும்போது அந்த இடத்துல தனி மனிதனுடைய விதி, அவனுடைய 8ஆம் பாவகம் வலுவாக 90 வயசு வரைக்கும் இருக்கிறதா இருந்தாலும் அவன் இறந்து போவான். அந்த இடத்துல இப்போது நான் சொல்லக்கூடிய சமூக மாற்றம் என்கின்ற பெண்கள், 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்மெல்லாம் சாப்பாட்டை கூட வழி இல்லாமல் இருந்தாங்க, இன்றைக்கி நல்லா இருக்கிறோம், உண்மையா இல்லையா? ஒரு 50-60 வயசு கடந்தவங்களுக்கு தெரியுங்க, நான் 50 வயசு கடந்திருக்கிறேன். 40 வயசு எனக்கு விவரம் தெரிய வயசு, 40 வருஷத்துக்கு முன்னாடி. 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஈரோடு எப்படிங்க இருந்தது, இந்த ஈரோட்டுடைய வறுமை என்ன, தமிழ்நாட்டுடைய 40 வருடத்துக்கு முன்பு இருந்த வறுமை இப்போ இல்லை இல்லையா? 40 வருஷத்துக்கு முன்னாடி அரிசி கிடைக்கலங்க, இன்றைக்கி அரிசி கிடைக்கலன்றத ஒரு இளைய பருவத்தினர் ஒரு 20 வயசு இந்த பையன்கிட்ட சொல்லுங்கள், அப்படியா அப்படின்னு கேட்பான். ஆக 40 வருடங்களில் இந்த பகுதி வளர்ந்திருக்கிறது, 40 வருடங்களில் இந்த பகுதி வறுமையிலிருந்து மீண்டிருக்கிறது அப்படிங்கிறது பிரபஞ்ச விதிக்குள் அடக்கம். 40 வருடங்களுக்குள் இந்த பகுதியில் பெண்கள் மேம்பட்டு இருக்கிறார்கள், எல்லோருடைய வாழ்க்கை தரமும் உயர்ந்திருக்கிறது என்பது மனித சமூகத்திற்கு மொத்தமான ஒரு பிரபஞ்ச விதி.
இந்த பிரபஞ்ச விதிக்குள் அடங்கியது இப்போது இவர் கேட்ட தனி மனித ஜோதிட விதி. அப்ப தனி மனித ஜோதிட விதிகள்ல வந்து லக்னத்தின் அடிப்படையில என்றைக்குமே மாறவே மாறாது. 15 வருடங்களுக்கு முன்பு டைவர்ஸ் இல்லை என்றாலும் 15 வருடங்களுக்கு முன்பு பிறந்தவர்களுடைய லக்னத்தின் அடிப்படையில் 7, 11 இடங்கள் சுபத்துவமாகவே இருந்திருக்கும். இது 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 வந்து யோசிச்சு மணியன் ஐயா காலையில் சொன்ன மாதிரி அசபோட்டு பார்க்கும்போது இந்த உண்மை கண்டிப்பாக பிடிபடும்.